அன்பார்ந்த நேயர்களே கத்ராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார் அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார் அவர் எதற்காக மறித்தார் அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியுமாக ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் இருபத்தி எட்டு மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாகி உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் பத்தாவது உபதேசத்தை நாம் படிக்க இருக்கிறோம் ரட்சிப்பின் அனுபவம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க காத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம் மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் வாங்க பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பத்தாவது உபதேசத்தை இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம் பாஸ்டர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அல்லது ரெட்ஷிப்பின் அனுபவத்தை குறித்து படிக்க இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் ரெட்ஷிப்பின் அனுபவத்தை குறித்து சற்று விளக்கி சொல்லுங்களேன் ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு தனி மனிதனுக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு என்று நாம் சொல்லலாம் அல்லது ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பாவபூமியில் பிறக்கிற மனுஷன் எல்லாரும் பாவத்தன்மை உள்ளவர்களாக இயல்பாகவே பாவத்திற்கு அடிமைப்பட்டு விடுகிறோம் ஆனால் இந்த அடிமை தனத்திலிருந்து தேவன் எவ்விதமாக அவருடைய பிள்ளைகளை மீட்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த ரட்சிப்பு என்பதனுடைய துவக்கமே தேவன் நம் பேரிலே வைத்த அன்புதான் அந்த அன்பை என்ன பண்ணுறாரு தேவன் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறார் என்று பார்க்கிறோம் அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அதாவது நம்முடைய பழைய சுபாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறதற்கு எதுவாகவும் நாம் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம் தேவசாயிலாய் படைக்கப்பட்ட மனுஷன் தேவசாயிலை எப்படி இழந்து போனான் என்பதையெல்லாம் ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நினைப்பூட்டி ஒரு புதிய வாழ்க்கையை நமக்குள்ளாக தேவன் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் பவுல் அதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிறார் அதை ஒரே வார்த்தையில் சொல்லும்போது ஒருவன் கிறிஸ்து ஈசுவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின் அப்போ பழையவைகள் ஒளிந்து போய் புதியவைகள் உருவாகும் இந்த அனுபவம் தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் அதை பேதுரு விளக்கி சொல்லும்போது அவர் ரெண்டு பேதருவின் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்வார் மூன்று நான்கு வாக்கியங்களில் ஆனால் நான்காவது வாக்கியத்தை மாத்திர நான் வாசிக்கிறேன் இச்சைகளினால் உண்டான கேட்டிற்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்களையும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இப்போ இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த திவ்ய வல்லமையை ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றுகிறபடினால் நமக்கு திவ்ய சுபாவம் அல்லது திவ்ய குணம் நமக்கு கிடைக்கிறது இந்த கேரக்டர் வந்து கிறிஸ்துவை போல மாறுது அவருடைய குணத்தை நாம் பிரதிபலிக்கிறோம் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை எது பெற்றுக்கொள்கிறது நிலவு பெற்றுக்கொள்கிறது நிலவு பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறோமே அதே போல தான் அணுதினமும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும் பொழுது ஒரு பிரகாசிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் இதை தான் நாம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் நிச்சயமாக அதாவது ஒரு பாவமான மனுஷனுடைய வாழ்க்கையில் இழந்து போன தேவ சாயலின் மத்தியில் தேவனுடைய சாயல் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு தருப்பிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவ குணத்தை அடைந்து அந்த அனுபவத்தை தான் ரட்சிப்பும் ரட்சிப்பின் அனுபவமாக நாம் பார்க்கிறோம் மிக்க நன்றி பாஸ்டர் பாஸ் ஜாஷ்வா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஏதாகிலும் பிரிவுகள் இருக்கிறதா பாஸ்டர் அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து ஒரு விளக்கத்தை சொல்லும்போது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உள்ளான அனுபவம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மூன்று நிலைகளை நம்ம மூன்று பிரிவுகளாக பார்க்கலாம் ரட்சிப்பு நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய மூன்று படிகள் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம் பிரிவுகள் என்பதை காட்டிலும் மூன்று படிகள் என்று வைத்துக்கொள்ளலாம் நமக்கு எப்படி மூன்று காலங்கள் இருக்கிறதோ அதுபோல் ரட்சிப்பின் அனுபவத்திலும் நமக்கு மூன்று காலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கடந்த காலம் நடந்த நிகழ்வு இப்பொழுது ப்ரசெண்டாக நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு நிகழ்வு என்று சொல்லி அதை நம்ம எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் நீதிமான்களாக்கப்படுகிற அனுபவம் நம்ம கடந்த எபிசோடில் படிச்சிருப்போம் ஏசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே அவருடைய பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டவனாக நான் அதை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் பொழுது நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று நம்ம சொன்னோம் இல்லையா முதலாவது அனுபவம் அந்த அனுபவம் முதல் படி கடந்த கால அனுபவம் ஒரு பாவி ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்பு என்பதை விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவனாலே பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அந்த அனுபவம் அவன் நீதிமனாக்கப்படக்கூடிய அனுபவம் முதல் படி இரண்டாவது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது அது வந்து தொடர்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது அது வந்து ஒரு நொடிப்பொழுதிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவோ நடக்கிற ஒரு அனுபவம் கிடையாது போதகர் அவர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கள் இருந்தால் எல்லாம் புதிதாயின என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது ஒவ்வொரு நாள் அனுபவம் இட்ஸ் ப்ராசஸ் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு அது இரண்டாவது படியாக இருக்கிறது இதை ஆங்கிலத்திலே சாய்டிபிகேஷன் என்று சொல்வோம் பரிசுத்தமாகுதல் தொடர்ச்சியாக பரிசுத்தமாகுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் மூன்றாவது படிநிலையாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூவிலருக்கு திரும்பி வரும் பொழுது நாம் ஒரு பொழுதலே மறுரூபமாக்கப்படுவோம் கிறிஸ்துவினுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் மகிமையாக்கப்படக்கூடிய அனுபவம் குளோரிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த மூன்று படிநிலைகளையும் உள்ளடக்கியது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கிறது அதனால தான் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்ப நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படுவான் மூன்று படிகளையும் உள்ளடக்கி டு த எண்ட் அந்த முடிவு பரியந்தம் இருக்கக்கூடியவன் தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் முழுமை பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நிச்சயமாக சமிக்க நன்றி இப்போது பாஸ் சார்ஸ் இந்த கடந்த காலத்தின் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பேசினார் இப்போ போதக ஜாஷ்வா மூன்று நிலைகளை அல்லது மூன்று பிரிவுகளை குறித்து பேசினார் இப்போ முதலாவது நம்ம கடந்த கால ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பார்க்கலாம் இப்போது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது கடந்த கால நிலையில் என்னென்ன உள்ளடக்கி உள்ளதாக இருக்கிறது அதை படிகள் என்று கூட சொல்லலாம் முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஒரு மனிதனை அவர் தான் அழைக்கிறார் ஆண்டவர் யோவானில் பதினான்காம் அதிகாரத்தில் சொல்லும்போது அங்கே அழகா சொல்றார் பிதா ஒருவனை இழுத்து கொண்டாதான் அவன் என்னிடத்துல வர முடியும் என்று சொல்லுகிறார் அதே வாக்கியத்தை பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது குறிப்பாக பதினாறாவது வாக்கியத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யார் எடுக்கிறா அப்படின்னா கிறிஸ்து தான் எடுக்கிறார் அவர் கிறிஸ்து எடுத்து ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது முதலாவதாக மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது அவன் தன்னுடைய பாவ நிலையை உணர்கிறான் நான் இவ்வளவு நாள் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்கிறது தான் இரண்டாவது நிலை அது வந்து என்னென்னா கன்ஃபஷன் தாவித அதை செய்கிறார் இல்லையா நான் தான் போய் பேசினதும் ஆமாம் நான் தான் இந்த பாவத்தை இப்படி செய்தேன் என்று சொல்லுகிறான் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பை அங்கு பெற்றுக்கொள்ளுகிறான் அவன் உணர்ந்ததும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் சொல்கிறார் இல்லையா நீ சாகாத படிக்க உன் பாவத்தை கத்தர் நீங்கள் செய்தார் அப்போது இந்த மன்னிப்பு என்கின்றது கூட நான் கேட்ட பிறகு ஆண்டவர் கொடுக்குறார் அப்படி கிடையாது முதல்லையே அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால தான் என் பாவத்தையை நான் என்ன பண்ணுறேன் உணர்கிறேன் அடுத்து நான்காவது படிதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் அதாவது நான் அடைய வேண்டிய ஆக்கினையை கிறிஸ்து அடைகிறார் அவர் ஏற்கனவே அடைந்தாயிற்று சிலுவையில் என்று பார்க்கிறோம் கடைசி ஸ்டெப் தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை தூய்மைப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் தூய்மை ஆக்கப்படும் அனுபவம் அதை ஆங்கிலத்தில் வந்து அபாய்டிங் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல் என்றெல்லாம் நாம் சொல்லலாம் நிச்சய அழகாக சொன்னீங்க தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர்களே ரட்சிப்பின் அனுபவத்தில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் பாஸ் ஜாஷ்வா நம்ம இடைவேளைக்கு முன்பதாக போதகர் சார்ஸ் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய நிலைகளை அல்லது படிகளை குறித்து பேசினார்கள் மனந்திரும்புதல் பாவ அறிக்கை செய்தல் பாவ மன்னிப்பு பெறுதல் நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் என படிகளை கூறினார்கள் இப்போது மனந்திரும்புதல் என்றால் என்ன மனந்திரும்புதல் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மீண்டும் திரும்புவது மனம் திரும்புதல் பாவத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் திரும்புகிற ஒரு அனுபவம் தான் அந்த மனம் திரும்புதல் இதை குறித்து நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றில் வாசிக்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்ற வசனத்தில் நம்ம வாசிப்போம் இதில் போதகர் சொன்ன மற்ற படிகளும் உள்ளடங்கும் அதில் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம முதலாவது இந்த மனம் திரும்புதலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து திரும்பி வருவது மீண்டும் அதற்கு செல்லாத ஒரு நிலை திரும்பி வருவது தான் மனம் திரும்புவது இதற்கு எதிர்மறையான ஒரு எடுத்துக்காட்ட வேதம் சொல்லுகிறது ஏசாவை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போன நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் கண்ணீர் விட்டு தான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி ஆனால் ஏசாவினுடைய எடுத்துக்காட்டை வாசிக்கும் பொழுது அவன் கண்ணீர் விட்டு அழுதான் யாக்கோபின் இடத்துல போயிட்டு எனக்கு கொடுப்பதற்கு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லையா என்று கண்ணீர் விட்டு கதறினான் அவன் செய்த தவறு அந்த பாகத்தை விட்டு போட்டதற்கான ஒரு தப்பு செஞ்சிட்டமே அப்படின்ற ஒரு மனம் மறுதல் அவனுக்கு இல்லை வருந்தவில்லை அவனுடைய தவறுக்காக வருந்தவில்லை அந்த தவறு நிமித்தமாக ஏற்பட போகிற விளைவை குறித்து பயந்தானே தவிர அவன் செய்த தவறுக்கு அவன் வருந்தல ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்த தவறுக்கு வருந்தி அதிலிருந்து திரும்புகிற அனுபவம் தான் திரும்புதல் நம்ம கண்ணீர் விட்டு அழுகிறதுனாலேயோ இந்த தப்பு பண்ணிட்டோம் இந்த விளைவு வருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுனாலையோ நம்ம மனம் திரும்புதலுக்குள்ளாக கடந்து செல்ல மாட்டோம் மாறாக நாம் செய்த தவறை உணர்ந்தவர்களாக அதிலிருந்து நம்முடைய மனதை திருப்பக்கூடிய அனுபவம் தான் மனம் திரும்புதல் அனுபவம் நிச்சயமாக சருமையான ஒரு கருத்து இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம பாவத்தின் விளைவாக ஒரு தண்டனை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த பாவத்தை செய்யாமல் அப்படியே அவ தங்களுடைய பலத்தினால் கட்டுக்கடங்கி இருக்கிறாங்களே தவிர மற்றபடி உண்மையிலேயே இந்த பாவம் தவறு இது தேவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் இது தேவனுக்கு விரோதமானது என்பதை எண்ணி மனந்திரும்போது அதன் முக்கியமான உண்மையான என்று சொல்லி நம்ம அதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ஆட் பண்ணோன்னா இந்த பத்து வாதைகளை எகிப்தில் ஊற்றுறார் இல்லையா அவங்க வந்து எகிப்தில் இருந்தவங்க அந்த வாதைகளை பார்த்து பயப்படுறாங்க அதுல நிறைய அந்நிய ஜனங்கள் யாரோட வந்து சேர்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட சேர்றாங்க அவங்களும் பஸ்கா வாசரிக்கிறாங்க ஆண்டவர் சொன்னபடி விருத்த சேதனும் பண்ணிக்கிறாங்க ஆனா வனாந்திர அனுபவத்துல போகும்போது அவங்க உண்மையான மனம் அவங்க அடையாததுனால வனாந்திரத்துல அவங்க என்ன ஆகுறாங்க மறித்து போறாங்க அப்படின்னு பாக்குறோம் ஆனா உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் இதோ காலேபே போலவும் யோசுவாவை போலவும் வேறே ஆவி உள்ளவர்கள் அப்போது அந்த மனம் திரும்புதல் வரும்போது தேவன் வேறே ஆவியை நமக்குள்ளே கட்டளையிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் நிச்சயமாக பாஸ்டர் அது உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் விளைவுகளையோ அல்லது உணர்வின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு மனம் திரும்புதல் உண்மையான மனமாற்றம் கொடுப்பதில்லை அடுத்த ஒரு கேள்வி பாஸ்டர் உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அப்படியே யூ டேன் போட்டவங்க மீண்டும் அந்த தவறை செய்யாமல் அவங்க உண்மையான ஒரு மனமாற்றத்தை கொண்ட கதாபாத்திரம் வேதாகமத்தில் உதாரணமாக கொடுக்க முடியுமா தாவிதை நம்ம பார்க்கலாம் ஏன் தாவிதை நான் கோட் பண்றேன் அப்படின்னா முன்பே தாவிதை குறித்து பேசினேன் இடத்துல அவர் பாவ அறிக்கை செய்ததை குறித்து ஆனா நீங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுக்கு நீங்க வரும்பொழுது உண்மையான திரும்புதல் எதை தேடும் அப்படின்னா தூய்மையை தேடும் பரிசுத்தத்தை தேடும் இங்க தாவிதை போல ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க நிலைவரமான ஆவிய நிலை புதுப்பீங்க உம்முடைய ஆவியானவரை என்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க எடுத்து கொள்ளாதீங்க அப்படின்னா தாவித ஒரு விஷயத்தை உணர்ந்துடுறார் அது என்ன அப்படின்னா ஆவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்துடைய ஆவி இல்லாமல் செய்யலாம் அதெல்லாம் சுயநீதியாக போய்விடும் ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியேட் செய்யும் பொழுது தூய்மையாய் பரிசுத்தமாக ஆகிறது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு சமாதானம் அதே நேரத்தில் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்வார் அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன் அப்படின்றார் அப்போ அவருக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் என்னை தூய்மை ஆக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியும் தூய்மை ஆகலை அப்படின்னா நம்மளால் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்பதை தாவிது உணர்ந்துகிறார் அப்போ அதனுடைய ஒரே அடையாளம் என்னென்னா தூய்மையான இருதயத்தை நாம் கேட்போம் புது உடன்படிக்கும் அதானே புது உடன்படிக்கையில் நான் அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை தசையுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் நிச்சயமாக பாஸ்டர் அப்போது தாவிது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான மனமாற்றத்தை கொண்டான் அவன் தேவனுடைய பணி என்னவென்பதை அதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே அதை தெரிந்து கொண்டு அர்ப்பணிக்கப்பட்டான் பாஸ்டர் ஜாஷு உங்களுக்குரிய கேள்வி இப்போ ஒரு பாவி பாவத்தோடு இருக்கும் பொழுது அவன் உண்மையிலேயே சாத்தானுடைய கரங்களில் அடிமையாக இருக்கிறான் அப்படி தானே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இப்போது கிறிஸ்து அந்த பாவியை எப்படி மனமாற்றத்திற்குள்ளாக அல்லது மன எப்படி அவர் அவரை அவன் அந்த பாவியை வழி நடத்துகிறார் இது ஒரு நல்ல அழைப்பை குறித்ததான ஒரு கேள்வி நம்ம நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் என்னைய இங்கே நீங்கள் வர வைக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு வர முடியும்னு சொன்னால் அவருடைய பாடு மரணம் எனக்காக அவர் என்ன செய்தார் என்பதை நான் உணர்ந்து எப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை என்னுடைய மனப்பூர்வமாக நான் உணர்ந்தால் மாத்திரமே அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு அவர் இடத்துல செல்ல முடியும் இதை குறித்து வேதம் சொல்கிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத் இழுத்து என்றார் ஒரு காந்தம் எப்படி காந்த சக்தியுடைய பொருட்களை இழுத்துக்கொள்வோ அதுபோல் ஆண்டவர் சொல்கிறேன் இழுத்துக்கொள்வேன் எப்பொழுது என்று சொன்னால் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்தப்பட்ட அனுபவம் சிலுவையில் நமக்காக மறித்து அந்த அனுபவம் எந்த ஒரு பாவி இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்பதை நினைத்து பார்க்கிறானோ அதுதான் தேவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அந்த எண்ணத்தை உடையவன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவனாக செல்ல முடியும் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் இதற்கான பதிலை நிறைவேற் மு முடிக்க இருக்கிறேன் ரோமர் ஐந்தில் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அந்த அன்பை உணர்ந்தவன் அந்த அழைப்பை அன்பினாலே ஏற்றுக்கொள்வது நிமித்தமாகத்தான் அவரிடத்துல செல்ல முடியும் அதாவது சிலுவையை நோக்கி பார்க்குற ஒரு பாவி நிச்சயம் ஒரு மெய்யான மனமாற்றத்துக்குள்ளாக நடத்தப்பட முடியும் நிச்சயமாக வசதி நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக சுவாரஸ்யமான ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து படிக்க இருக்கிறோம் காத்திருக்கேன் இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் பசிப்பின் அனுபவத்தில் உள்ள நிலைகளை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக திரும்புதலை குறித்து படித்தோம் மனம் திரும்புதல் கிறிஸ்து ஒரு பாவியை எப்படி நடத்துகிறார் அவர் ஒரு பாவியை எப்படி பார்க்கிறார் என்பதை பார்த்தோம் இரண்டாவது நிலை பாவ அறிக்கை ஒரு பாவி மனம் திரும்புகிறான் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான் வருத்தப்படுகிறான் இப்போ வருத்தப்பட்ட பிற்பாடு அவன் கிறிஸ்துவண்டை ஓடி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான் செய்கிறான் அந்த பாவ அறிக்கை குறித்து சற்று விளக்குங்களே அதை வந்து சாலமோன் ரொம்ப அழகாக சொல்வார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான் அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே எடுத்துக்கோமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின் ஆபிகள் காயின் வந்து ஏன் வந்து மிருக பலியை கொண்டு போகலை அப்படின்னா அவன் தன் பாவத்தை மூடி மறைத்தான் அதுதான் உண்மை அதனால தான் அவன் வந்து பழங்களையும் காய்கறிகளையும் அவன் கொண்டு போனான் என்று பார்க்குறோம் ஆனால் பாவத்தை மறைக்காமல் நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்தவன் தான் யாரு ஆபேல் அதனால தான் அவன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று பார்க்குறோம் அப்போ இந்த கன்ஃபெஷன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கு பழையற்பாட்டில் ஆண்டவர் என்ன ஒரு திட்டம் வச்சுருந்தார்னா பலிமுறைகள் இந்த பலியை ஒருத்தன் கொண்டு போகிறான் பார்த்தீங்களா ஒரு ஆட்டை அதை ஜீவனோடு கொண்டு போய் தேவ சமூகத்திலே அதை கொலை செய்து அதனுடைய ரத்தத்தை தெளிக்கத்தக்கதாக ஆசாரின் இடத்துல கொடுக்குறானே அவன் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு பாவம் செய்தேன் நான் பாவியாக இருக்கிறேன் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்து தூரம் போனவன் என்பதை அந்த பலியை கொண்டு போகும்போது அவன் வெளிப்படுத்துகிறான் இதே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம இடத்துல நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா ஞானஸ்தானம் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு உள்ளான மாற்றத்தை விசுவாசிகளாகிய நாம் அடைந்தபடினால் இதை வெளிப்புறமாக நான் இந்த ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு பாவிதான் அதனால்தான் ஆண்டவர் யோவான் ஸ்தானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை இப்பரிசையர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால மற்ற ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க பாவத்தை அறிக்கை செய்து நாங்கள் துரோகிகள் என்று சொல்லி அவனால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை ஏற்றுக்கொள்ளலை ஏன் அப்படின்னா அவர் பாவ மன்னிப்புக்காக தான் என்ன பண்ணார் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்போ எல்லா காலகட்டங்களிலும் பாவத்தை மறைத்து வாழ்கிற அனுபவம் உண்டு அறிக்கை செய்து வாழ்கிற அனுபவம் உண்டு அறிக்கை செய்கிறவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் அவன் பாவத்தை விட்டு ஏதுவாக தேவன் அவனுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக அப்போது பாவத்தை உணர்வது மட்டுமல்ல அந்த பாவத்தை தேவனிடத்தில் வெளிப்படையாக அறிக்கை செய்வது அவசியமான ஒரு ஒரு பணி கிறிஸ்தவ ஜீவியத்தில் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தில் அறிக்கை செய்யாமல் பாவம் மன்னிப்பு பெற முடியாது என்பதை சுட்டி காண்பிக்கிறது பஸ் ஷங்கர் மூன்றாவது நிலை பாவ மன்னிப்பு ஒரு பாவி பாவத்தை உணர்கிறான் மனம் திரும்புகிறான் கிறிஸ்தவண்டை போய் பாவ அறிக்கை செய்கிறான் இப்பொழுது பாவ மன்னிப்பை தேவன் வழங்குகிறார் அந்த பாவ மன்னிப்பை குறித்து கொஞ்சம் விளக்குங்களேன் பாவ மன்னிப்பை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு நிச்சயம் போதகர் சொன்ன அந்த படிநிலைகளை நாம் பின்பற்றும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது இதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று எவன் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்போ வசனம் தெளிவாக சொல்கிறது நம்ம இதுக்கு முன்பாக பார்த்த அந்த படிநிலைகளை நாம் உண்மையாக செய்யும் பொழுது என்னுடைய பாவத்திற்காக வருந்தி நான் மனம் திரும்பும் பொழுது அந்த பாவத்தை நான் உண்மையாக அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எனக்கு அதை மன்னிக்கிறார் இது நிச்சயம் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது அவர் நீதியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அப்போ பாவம் மன்னிப்பு என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எவன் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து ஏசு கிறிஸ்து முன்பாக நிறுத்துவாங்க எல்லாரும் குற்றப்படுத்துவாங்க அந்த ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாக அந்த இடத்துல நிற்பா அதனாலதான் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்க நின்றுட்டு இருப்பா ஆண்டவர் வந்துட்டு கல்லறியணும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட எல்லாரும் சொல்லும் பொழுது அவரை சோதிப்பதற்காக சொல்றாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்வார்னா உங்களில் பாவம் இல்லாதவன் யாவனோ அவன் முதலாவது கல்லை எரிய கடவுன்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு தரையில் எழுத ஆரம்பிச்சிருவார் அந்த காரியங்கள் நமக்கு தெரியும் எழுந்து பார்க்கும் பொழுது ஒருவர் இருக்க மாட்டாங்க அப்போ ஆண்டவர் கேட்பார் வசனம் சொல்லிக்கிறது பத்தாவது வசனம் ஏசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் பதினொன்று அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் அவள் உண்மையாக உணர்ந்து சொல்கிறா அவள் மேலே குற்றம் இருக்கிறது உண்மைதான் அவள் உணர்ந்தவளாக அந்த இடத்துல இருக்கிறா ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை தன்னுடைய பாவத்தை உண்மையாக உணர்ந்து அறிக்கை செய்கிற ஒருவரையும் ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை மாறாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக நீ போ இனி பாவம் செய்யாதே பாவம் மன்னிப்பு என்பது நாம் நம்முடைய பாவங்களை உண்மையாக உணர்ந்து அறிக்கை செய்தோம் என்றால் அது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஈவு அதன் பிறகு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது தெய்வனுடைய சுத்தமாக இருக்கிறது அப்பொழுது பாவம் மன்னிப்பு என்பது நாம் முன்பாக பார்த்த எல்லாவற்றையும் ஒவ்வொரு படியாக செய்யும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாக தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அருமையான பதிலை சொன்னீங்க பாஸ்டர் பாஸ்டர் சார்ல்ஸ் இப்போது ரெட்ஷிப்பின் அனுபவத்தில் நான்காவது படியாக ஜஸ்டிஃபிகேஷன் அது அல்லது நீதிமானாக்கப்படுதல் என்று ஒரு பதத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த ஆக்கப்படுதலை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் ஆனால் ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஜெகரியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் ஒன்று ரெண்டு மூன்று வாக்கியங்களை நீங்கள் வாசிங்கன்னா அதனுடைய தீமை மாத்திர நான் சொல்கிறேன் ஜோஷ்வா வந்து மகா பிரதான ஆசாரியர் அவர் தேவ சமூகத்தில் நிற்கிறாரு தேவ ஜனங்களுக்காக நிற்கிற பிரதிநிதி இப்போ அவனையே யார் குற்றம் சாட்டுறா அப்படின்னா சாத்தான் அப்போ இவருடைய இதை தோற்றத்தை எப்படி ஆண்டவர் காண்பிக்கிறார்னா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தேவ சமூகத்திலே அவன் நிற்கிறான் இன்னொரு பக்கத்தில் கிறிஸ்து நின்று அவர் என்ன பண்றார்னா அந்த பழைய வஸ்திரத்தை கலட்டி போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக தேவ தூதனுக்கு கட்டளையிடுறாரு அதே போல் புதிய வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது சாத்தான் அங்கு கடிந்து கொள்ளப்படுகிறான் அதாவது நீ இனிமேல் என் பிள்ளை என்ன பண்ண முடியாது குற்றம் சாட்ட முடியாது இவன் இனி என்னுடைய பிள்ளையாக இருக்கிறான் ஏன் அப்படின்னா பரிசுத்தமாகுதல் என்கின்ற வழிக்குள்ளே அவன் வருகிறபடியால் பரிசுத்தமாகுதல் அவனுடைய வாழ்க்கையிலே தொடரும் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுப்பார் இதுதான் நீதிமான் ஆக்கப்படுதல் அதுபோல் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பலியை அங்கீகரிக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்றார்னா இதோ அவனை பாவியாக பார்க்காமல் அவனுடைய இடத்துல கிறிஸ்துவை வைத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது போல நம்மை பிதா ஏற்றுக்கொள்ளுகிறார் நிச்சயமாபா சார் அருமையான பதிலை பதிவு செய்தீங்க உங்களுடைய பங்களிப்புக்கு இரண்டு போதர்களுக்கு மிக்க நன்றி நேயர்களே பாவ உலகத்தில் பரிதவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாவிகளுக்கும் கல்வாரி நேசர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் பாவத்தோடு அவரிடத்தில் போகும் பொழுது அவர் நம்மை கழுவி நம்மை நீதிமானாக்கி நம்மை மீண்டுமாக ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் தைரியமாய் கிறிஸ்தவுக்குள் இணைந்திருப்போம் கர்த்தன் நம்மை வழிநடத்துவாராக ஆமை